Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெயிண்ட் அடிக்க தேவையான முக்கியமான டூல்ஸ். இது இல்லனா பெயிண்டே அடிக்க முடியாது. அப்படி என்ன டூல்ஸ் னு பாத்தீங்கன்னா ரோலரும் பிரஷும் தாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டூல்ஸ். இதுகளை எப்படி பயன்படுத்தணும், எந்த மாதிரி இடத்துக்குலாம் பயன்படுத்தணும், இதனுடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பல டிப்ஸுகளே இந்த வீடியோவில் பெயிண்டிங் ரிலேட்டடான டிப்ஸுகளே சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரஷ்ஷு. ப்ரஷ்ஷினுடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஏரியா கவரேஜ். அதாவது ப்ரஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்குமே. ஸோ உங்களுக்கு வந்து மெட்டீரியல் காஸ்ட் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா நார்மலாக ப்ரஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணுறப்ப நிறையாவே அடிக்கலாம். காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கம்மியாகும். அதே மாதிரி ப்ரஷ்ஷினுடைய காஸ்ட்டும் உங்களுக்கு விலை கம்மி தான், சரிங்களா? ரெண்டாவது ஃப்ளெக்சிபிள். அதாவது ஃப்ளெக்சிபிள் என்னென்னா ப்ரஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சைஸ் வாரியாக நிறையா கிடைக்குது. எட்ஜஸ்ஸும் நம்ம அடிக்கலாம், கார்னர்ஸும் அடிக்கலாம். இதெல்லாம் வந்து மெயினான அட்வான்டேஜஸ், சரிங்களா? அடுத்து அதனுடைய ரெக்கமெண்டேஷன் ஏரியாஸ், எந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா சீலிங், சரிங்களா? சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ரஃபாக தான் இருக்கும். ஸோ வந்து ரஃப் சர்ஃபேஸில் வந்து ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு தான். ரெண்டாவது வந்து கிரில்ஸு, கிரில் கம்பிலாம் இருக்குது பார்த்தீங்களா, கிரில் கேட்டு கம்பிலாம், அந்த மாதிரி இடத்துல ஸ்ப்ரே பண்ணாத இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரஷ்ஷு தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. அந்த இடத்துல நம்ம ரோலர்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, ப்ரஷ்ஷு தான் கரெக்டான சாய்ஸாக இருக்கும், ஓகேங்களா? மூணாவது ரெக்கமெண்டேஷன் ஏரியா எட்ஜஸ்ஸு கார்னர்ஸ். நான் முன்னாடியே சொன்னது தான், எட்ஜஸ்ஸும் சரி கார்னர்ஸும் சரி உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வரணும்னா ப்ரஷ்ஷில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமே, சரிங்களா? மெயினான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர். எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னா ப்ரஷ்ஷை தான் யூஸ் பண்ணுவோமே. ஏன்னா சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லைஃப் இருக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ்ஷு தான் சரியான சாய்ஸாக இருக்குமே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரஷ்ஷினுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா. ப்ரஷ்ஷை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல என்ன தான் மெட்டீரியல் இதாக ஆனாலும் அதோடைய ப்ரஷ் ஸ்ட்ரோக் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப கிளியராக தெரியும். இது வந்து ரஃப் சர்ஃபேஸில் தான் யூஸ் பண்ண முடியுமே. இதுவே நம்ம வந்து பட்டி பார்த்த வாழ்னு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டே பண்ண முடியாது, அசிங்கமாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி ஃபினிஷிங், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவன் ஃபினிஷிங்கே இருக்காது. ப்ரெஷ்ஷை பொறுத்த வரைக்கும் அன்ஈவன் ஃபினிஷிங்காக தான் இருக்குமே. மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஒர்க்கு. ப்ரெஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய வாட்டி மெட்டீரியலை தொட்டு தொட்டு எடுக்கிறதுனால வந்து ஒர்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குமே. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷினுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். ரெண்டாவதாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரோலர் தான். ரோலருடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா பெயிண்ட்டை வந்து குயிக்காக அடிக்கலாம். அதாவது நம்ம ஒரு வாட்டி பெயிண்ட்டை டிப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதுவே வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஏரியாவை கவர் பண்ணிடும். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, ஒரு வாட்டி தான் டிப் பண்ணுறோம், அந்த ஏரியா வந்து எவ்வளோ கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு வாட்டி பண்ணதே எவ்வளோ ஏரியா கவர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபினிஷிங். ஃபினிஷிங்னு பார்த்தீங்கன்னா ரோலரோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். அதாவது அந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக் மாதிரி இல்லாமல் ஒரு டெக்ஸ்டர் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி அடித்த உடனே எடுத்தது. இப்போ அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன், இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் வந்து ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபினிஷிங் லெவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும், சரிங்களா? அடுத்து நம்ம ரோலரை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா பட்டி வால்ஸு, அந்த ஸ்மூத் ஃபினிஷிங் கொடுத்துருப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இடத்துல வந்து ரோலர் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வால்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ப்ளைன் வால்ஸ், இதை மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோலர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெரஸ் இருக்குது பார்த்திங்களா, டெரஸ்லலாம் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும் போனோன்னா அப்போ வந்து நம்ம ரோலர் யூஸ் பண்ண வச்சுக்கணும். வேலை குயிக்காக ஆகும், உங்களுக்கு ஃபினிஷிங் அதே தான் இருக்கும், அதில் குவாலிட்டி வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. அடுத்து நம்ம ரோலருடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்ப்போம். நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா நாட் ஃப்ளெக்சிபிள். நீங்கள் வந்து ரோலர் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கையில் ஒரு ப்ரஷ்ஷை வச்சுருக்கணும், ஏன்னா எட்ஜஸ்ஸு கார்னர்ஸ்லாம் நம்ம வந்து யூஸே பண்ண முடியாது, சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மெட்டீரியல் வேஸ்ட்டு, நிறைய வேஸ்ட் ஆகும். மெட்டீரியல் நிறைய எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா மெட்டீரியல் வேஸ்ட் ஆயிரும். அதனாலே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ப்ரஷ்ஷு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம், ரெண்டாவது அதுக்கு மேலே ரோலர் கொடுத்துருவோம். அப்போ வந்து என்னென்னா ஃபினிஷிங் மாறாது, உங்களுக்கு சேம் அதே ஃபினிஷிங்கே இருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரஷருடைய ஃபினிஷிங்கும் ரோலருடைய ஃபினிஷிங்கும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணுன்றத டீட்டெயில்ஸை ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.